ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜென்ரலி முள்ளங்கியை வச்சு ஸ்டஃப்ட் பராத்தான்னு சொல்லிட்டு நார்த்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஸ்டஃப்ட் பராத்தா பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா முள்ளங்கி நிறைய தண்ணி விடுங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாகவே முள்ளங்கியை வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கலாம் தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு மூணு முள்ளங்கியை தோல் எடுத்து அதை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்போவுமே முள்ளங்கியில் வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்மளால் சரியாக சப்பாத்தி பிணைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி நீங்கள் கையிலே பிழிஞ்சு தண்ணி எடுக்கலாம், இல்லை என்ன மாதிரி இந்த ஒரு துணி வச்சு நல்லா அதை பிழிஞ்சு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நீங்கள் இந்த முள்ளங்கி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுலேயே தான் மாவு போட்டு பிணைய போகிறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த முள்ளங்கியில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் வந்து நீங்கள் சீரகத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது நாளையும் நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒரு 2 கப் மாவு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரொம்ப தண்ணி விடும். ஸோ இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முள்ளங்கியிலேருந்து பிழிஞ்சு வச்சுருக்கிற தண்ணி வச்சு நீங்கள் இதை வந்து நல்லா ஒரு மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பினஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த முள்ளங்கி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போட வேண்டியது தான். இது வந்து முள்ளங்கி நம்ம இது கூடவே சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வராது. சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி வெடித்த மாதிரி தான் வரும். உடனே எனக்கு சப்பாத்தி போட தெரிலன்னு நினச்சிடாதீங்க. இது நம்ம ராடிஷ் இது கூடவே சேர்க்கறதுனால இந்த மாதிரி தான் உங்களுக்கு சப்பாத்தி வரும். பட் முள்ளங்கியோட நல்லது எல்லாமே இந்த சப்பாத்தியில் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக உங்களுக்கு மாறிடுது. அண்ட் குழந்தைங்க வந்து முள்ளங்கியோட ஸ்மெல்னால சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிக்கிள் கூடவோ இல்லை தயிர் கூடவோ நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் மெரி கிறிஸ்மஸ். See you in my next video. Till then, bye.